Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு இன்ட்ரஸ்டிங் ஹெல்த் டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா டெங்கு காய்ச்சலை தடுக்கும் வழிமுறைகள் பற்றி வாருங்கள் பார்ப்போம். டெங்கு காய்ச்சல் தற்போது தமிழகத்தில் வேகமாக பரவி வருகிறது. பலர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கவும் பட்டுள்ளனர். டெங்கு காய்ச்சல் டெங்கு வைரஸ்களால் உருவாகிறது. டெங்கு காய்ச்சல் வைரஸ்கள் நான்கு வகைகள் உடையது. டென்வின் 1, டென்வின் 2, டென்வின் 3 மற்றும் 4 வகை வைரஸ்கள் மனிதனை தாக்கி டெங்கு காய்ச்சலை உருவாக்கும். இந்த வைரஸ் கிருமிகள் ஏடிஎஸ் வகை கொசுக்கள் பலவற்றினால் பரப்பப்படும். குறிப்பாக ஏடிஎஸ் இசிப்டி வகை கொசுக்களால் இது பரவுகிறது. இந்த வைரஸ் தொற்று ஏற்பட்டவர்களில் 80% பேருக்கு நோய் அறிகுறிகள் இல்லாமல் சாதாரண காய்ச்சலுடன் இருக்கும். நோய் அறிகுறிகள் தோன்றுவதற்கு சராசரியாக 3 முதல் 14 நாட்கள் பிடிக்கும். ஆனால் பெரும்பாலும் 7 முதல் 7 நாட்களுக்குள் நோய் அறிகுறிகள் தோன்றும். குழந்தைகளுக்கு சாதாரணமாக தோன்றும் ஜலதோஷம் வாந்தி பேதியுடன் அறிகுறிகள் தொடங்கும். பெரியவர்களுடைய அறிகுறியை விட குறைவாக குழந்தைகளுக்கு தோன்றும். நோய் தாக்கம் பின்னர் அதிபயங்கர நோய் தாக்குதலுக்கு உள்ளாகும். நோய் தாக்குதலுக்கு உள்ளாகும் 20% நோய் அறிகுறியான அதிவிரைவு காய்ச்சல், கண்ணீருக்கு பின்னால் வலி, தசை வலி மற்றும் தோளில் தடிப்புகள் உருவாகும். நோய் உடலில் தங்கும் நேரத்தை 3 கட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதல் பருவம் அபாயகரமான பருவம் மற்றும் மீளும் பருவம் என பிரிக்கப்பட்டுள்ளது. முதல் பருவத்தில் பயங்கர காய்ச்சலோடு ஆரம்பிக்கும் நோயானது அதிகப்படியான உடல் வலியையும் தலைவலியையும் குறைந்தது 2 முதல் 7 நாட்களுக்கு கொடுக்கும். இந்த நேரத்தில் 50 முதல் 80% நோய்களுக்கு தோல் தடித்து பின் தோளில் ஏற்படும் தடிப்புகள் போல உருவாகும். சிலருக்கு லேசான இரத்தப்போக்கு வாயிலும் மூக்கிலும் ஏற்படலாம். நோய் அபாயகரமான கட்டத்திற்கு செல்லும் போது இரத்த நாளங்களும் சிறு நரம்புகளின் சுவர்களும் பலவீனமடைந்து இவற்றிலிருந்து திரவங்கள் நெஞ்சு கூட்டிற்கும் வயிற்றுக்குள்ளும் வந்து சேரும். இதனால் இரத்தத்தில் நீரின் அளவு குறையும். முக்கிய உறுப்புகளுக்கு செல்லும் இரத்த ஓட்டத்தின் அளவும் குறைவுபடும். இதனால் இந்த கட்டத்தில் உறுப்புகள் செயலிழப்பதும் அதிக இரத்த போக்குகளும் குறிப்பாக குடல் பகுதிகளில் ஏற்படும். நோயிலிருந்து மீளும் கட்டத்தில் இரத்த நாளங்களிலிருந்து வெளியேற்றப்பட்ட நீரானது மீண்டும் நாளங்களுக்குள் உள்ளிழுக்கப்படும். இந்த நிகழ்வுகள் 2 முதல் 3 நாட்களுக்கு நடைபெறலாம். இந்த நிகழ்வு பயங்கர உறுத்துதல்களையும் இதய துடிப்பை குறைக்கவும் செய்யும். சில நேரங்களில் இரத்த நாளங்களில் அதிகப்படியான நீர் சேர்க்கை உருவாகும். இதனால் மூளை பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இதனால் 67% சுய நினைவிழப்பு ஏற்படும். இதைத் தொடர்ந்து இதய தொற்றுக்கள் மற்றும் கல்லீரல் பாதிப்புகளும் ஏற்படும். இவ்வாறாக இந்த நோய் பாதிப்புகள் 2 வகையான பாதிப்பை உருவாக்கும். 1 மரணத்தை ஏற்படுத்தும். இன்னொன்று டெங்கு ஹெமரோஜிக் காய்ச்சல். இவை அதிக இரத்தப்போக்கையும் இரத்த தட்டை அணுக்களையும் இரத்த திரவங்களையும் குறைவுபட செய்யும். 2 வகை டெங்கு ஷாக் அறிகுறியை உருவாக்கி இதய துடிப்பை வெகுவாக குறைத்து அபாய கட்டத்தை அடைய செய்யும். பகல் நேரங்களில் கடிக்கும் தன்மையுடைய இந்த கொசுக்கள் 1 கடி மூலம் நோய்களை உருவாக்கும் சக்தியுடையது. பெண் கொசுக்கள் நோய் தாக்கிய மனிதர்களை கடித்து இரத்தத்தை உறிஞ்சும் போது வைரஸ் கிருமிகள் கொசுவின் உடலுக்குள் செல்கிறது. பின் கொசுக்களின் குடல் சுவரில் 8 முதல் 10 நாட்கள் ஒட்டி கொண்டிருக்கும். பின்னர் கொசுக்களின் பிற உடல் உறுப்புகளுக்குள் செல்லும். பின்னர் கொசுவின் எச்சில் வழியாக வெளிப்பட்டு பிறரை கடிக்கும் போது அந்த மனிதர்களுக்குள் செல்லும் இந்த வைரஸ் கொசுக்களுக்கு எந்த பிரச்சனைகளையும் உருவாக்காது. டெங்கு கொசுக்கள் மனிதர்கள் வாழும் பகுதிகளின் மிக அருகில் உள்ள நல்ல தண்ணீர் தேக்கங்களில் முட்டையிட்டு கொஞ்சி பொறிக்கக்கூடியது. ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.